Salam alaikum bhai. Wa alaikum salam. Alhamdulillah. ரொம்பவே மாதம் வேற ஆரம்பிச்சுட்டு இந்த ரமதானுடைய மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் அதிக நன்மைகள் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஆமாம், என்னது இது? அகர் இஸ்லாமிய அறக்கட்டளை சார்பாக ஒரு டிஜிட்டல் தாவா சென்டர் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த உன்னத பணியில் நீங்களும் இணைந்து கொள்ள மஸ்ஜிதோடு கூடிய டிஜிட்டல் தாவா சென்டரை நிறுவுவதற்கு ஸ்க்ரீனில் தெரிகிற பேங்க் அக்கௌண்ட், கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பருக்கு உங்களுடைய நன்கொடைகளை வாரி வழங்குங்கள். அதை அல்லாஹ் 7x 700x இன்னும் பன்மடங்காக உங்களுக்கு திருப்பி அளிப்பான். தாவா சென்டர் பள்ளிவாசல் கட்டுமான உதவிக்காக உதவிடுவீர். பாய் சொல்லுங்க. பாய் பாய் இதில் பாருங்கள், சோசியல் மீடியாவில் வந்து பள்ளி கட்டுமான பொருட்களுக்காக உதவிடுவீர் அப்படின்னு உதவி கேட்குறாங்க. இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாமா பாய்? ஏன் பாய் பண்ணக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக செய்யலாம் நீங்கள். ஓஹோ அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சிட்டா போச்சு இன்ஷா அல்லாஹ் பாய். ஆமாம் பாய், நீங்கள் தான் அதிகமாக உதவி செய்கிறவங்களாச்சே. நாளைக்கு மறுமையில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அதுக்கு என்ன கூலி தருவான்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லா புகழும் இறைவனுக்கே பாய். தெரியும் பாய், ஆனால் நான் இதுக்கு முன்னாடி நான் பள்ளிவாசலுக்கு அப்படின்னு உதவி செய்ததில்லை, அதுக்கு என்ன கூலி கிடைக்கும்னு எனக்கு தெரியாது பாய். ஓ அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ். சரி நான் ஒரு ஹதீஸ் சொல்கிறேன், நீங்கள் அது கேளுங்க. எனது அருமை சகோதர சகோதரிகளே, நீங்களும் அதை கேளுங்க. யார் ஒருவர் இவ்வுலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்காக பள்ளிவாசல் கட்டுறாங்களோ அவங்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்த இடம் அப்படின்னா பள்ளிவாசல் மட்டும்தான். அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடம் அப்படின்னு கூட இந்த மார்க்கம் சொல்லுது. அப்புறம் பாய், நீங்கள் சொர்க்கத்தில் உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பள்ளிவாசல் உருவாக்குவதற்கு பொருளாதார அவசியம். எந்த பள்ளிவாசலானாலும் சரி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுங்க. அல்லாஹ் ரப்பில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய பாதையில் மௌத்து வரது மாதிரி செலவு செஞ்சிருப்பா. கொஞ்ச நேரம் அவகாசம் கேட்பான் மனுஷன். உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் நம்முடைய பொருளாதாரத்தை துச்சமாக